இந்தியன் டூ இந்த படத்தை எந்த நேரத்தில் ஆரம்பித்தாங்களோ தெரியல, எப்போ ரிலீஸ் ஆகும்னு இந்த படத்தோட தயாரிப்பாளர் லைகா ப்ரொடக்ஷன்ஸ், உலகநாயகன் கமலஹாசன், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இவங்க யாருக்குமே தெரியாது போல். ஏன்னா ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் முதல் அந்த சீசன் முடியும் நாளில் அன்னைக்கு தான் அறிவித்தாங்க. ஸோ அறிவித்த ஒரு சில நாட்கள்லேயே தயாரிப்பாளர் தில்ராஜ் கலந்துக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் லைகா உள்ளே வந்திருக்காங்க. லைகா உள்ள வந்து உங்களுக்கே தெரியும், கொரோனா விபத்து பலி ஏகப்பட்ட பஞ்சாயத்து, கமல் லைகா சங்கர் மூணு பேருக்குமே பஞ்சாயத்து, இதெல்லாம் முடிச்சு தான் விக்ரம் பெருத்த மிகப்பெரிய வெற்றியால் இந்தியன் டூவை மறுபடியும் கண்டினியூ பண்ணாங்க. ஸோ ட்ராப் ஆக வேண்டிய படத்தை கண்டினியூ பண்ணி விடாமுயற்சியோட அந்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ நமக்கே தெரியும் இந்தியன் திரியும் அதுல ஆட் ஆயிருச்சு, படம் வந்து ரொம்ப நல்லா தரமாக வந்திருக்கு அப்படிங்கிற துளியும் வந்து பார்த்திங்கன்னா சந்தேகமே இல்லை. லைகா ப்ரொடக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கமல் கூட ஒரு விலையுயர்ந்த காஸ்ட்லியான வாட்சை வந்து சங்கர் அவர்களுக்கு பரிசளித்தார். ஸோ இப்படிலாம் இருந்தாலும் கூட இந்தியன் டூரை ரிலீஸ் எப்பப்பா அப்படின்னா ரசிகர்கள் இயங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பாருங்கள், போன வருஷம் அதாவது இந்த வருஷம் தீபாவளிக்கே ரிலீஸ் ஆக வேண்டிய படம், ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து பண்ணிட்டு இருக்காரு, படம் வந்து மிஸ்ஸே ஆகக்கூடாது அப்படின்னு. ஸோ இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் டூ அடுத்த வருடம் ஏப்ரல் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தகவல் வந்துச்சு. இப்போது அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஏப்ரல் 12 இந்தியன் டூ ரிலீஸ் கிடையாது, கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 15ஆம் தேதியே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுட்டாங்களாம். ஏன்னா இந்தியன் திரியும் ஷூட் பண்ணுறதால நிறையா சிஜி ஒர்க்கு அனிமேஷன்லாம் பிசுறு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கம். ஸோ இந்தியன் டூ நமக்கே தெரியும் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி ஒரு மிகப்பெரிய விசுரவம் எடுத்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். கரெக்டாக 15 ஆகஸ்ட் சுதந்திர தினம் தன்னைக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது சகலமும் பொருந்தும் அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் கூட இந்த தேதியை வச்சு கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுங்கப்பா, இதுலேருந்து அந்த ரிலீஸ் தேதியை தள்ளி வச்சிடாதீங்கப்பா அப்படிங்கிறது தான் கமல் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்தியன் பட ரசிகர்களோட ஏக்கமாகவும் கவலையாகவும் இருக்குது.